சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகள் மீதான ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. ஆனால் அவற்றை எப்படி சமைத்து சாப்பிடுவது என்பது தெரியாததால் பலர் வலையொலிகளில் தேடி பார்த்து சமைக்கின்றனர். இருந்தாலும் மதிப்பு கூட்டுவதில் சில சிரமங்கள் இருப்பதால் இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும் பலகாரங்களை வாங்கி உண்கின்றனர். இதோ அப்படிப்பட்டவர்களை மனதில் கொண்டு சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகளை எப்படி மதிப்பு கூட்டலாம் என்று சொல்லித் தருகிறார் சென்னை முகப்பேரை சேர்ந்த ஜாகீர் உசேன் அவர்கள். சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள் மற்றும் மசாலா பொருட்களை அரைத்து கொடுப்பதுடன் அவற்றை மதிப்பு கூட்டி விற்றும் வருகிறார். அவரது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். இன்றைய நம் நிகழ்ச்சியில் தினை லட்டு மற்றும் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவு தயாரிப்பது எப்படி என்று சொல்லித் தருகிறார். வாருங்கள், அவரது அனுபவங்களை பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் ஜாகீர் உசேன். சென்னை மூப்பேர் பகுதியில் இருக்கேன். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த சிறுதானிய சம்மந்தப்பட்ட பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்காக நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர், பிகாம் படிச்சிருக்கேன். இந்த சிறுதானியத்தை மதிப்பு கூட்டுற தொழில்நுட்பம் வந்து எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சிறுதானியத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அங்கே வந்து ஒரு 2 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னா, பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சி மூலியமாக இப்போ நான் வந்து இந்த சிறுதானியத்தை வந்து மதிப்பு கூட்டுறது, சத்து மாவு தயாரிக்கிறது, தினை மாவை வச்சு லட்டு தயாரிக்கிறது, கருப்பு உளுந்து வச்சு தயாரிக்கிறது, அப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகளான கருப்பு கவுனி, மாப்பிள்ளை செம்பா, இந்த கருப்பு யானம், பூங்கார், இந்த மாதிரியான அரிசி வகைகளில் வச்சு மதிப்பு கூட்டி அதில் மாவு வகைகள் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கான், ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கான். அதோட வந்து நாங்கள் அரவை இயந்திரமும் இங்கே வச்சுருக்கோம். அரவை இயந்திரன்றது வந்து மாவு மசாலா வகைகள் எல்லாமே அரைச்சி கொடுக்கறது. அது அடிப்படையாக வந்து எல்லா மாவு இயந்திரங்களும் வந்து இரும்பில் ஆனால் பிளேட்டில் அரைக்கக்கூடிய மாதிரி தான் அமைப்பு இருக்கும். பட் எங்களோட இயந்திரம் வந்து ஒரு சிறப்பு, தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கல்லினால் அரைக்கிறோம் எங்கள் பொருட்கள் எல்லாமே. அதனால் அந்த பொருட்கள் வந்து சூடு ஏறாது. இதில் தயாரிக்கிற மசாலா வகைகள் வந்து நல்ல மணமாகவும் சுவையை கூட்டினதாகவும் இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் வித்தியாசத்துக்காகவே நிறைய பேர் எங்களை தேடி வர்றாங்க. நல்ல ஒரு இது இருக்குது, வரவேற்பு இருக்குது. மக்கள் எங்கெங்கேயோ இருந்து தூரமான இடங்கள்லேருந்து கூட எங்களை தேடி வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து மாறி போகிறவங்க கூட மறுபடியும் வந்து எங்களை தேடி வந்து இங்கே வந்து அந்த செஞ்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி நாங்கள் செய்கிற இந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல சுவையாகவும் நல்ல தரத்தோடவும் இருக்குது. நாங்கள் அடிப்படையாக வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கலக்கிறது இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய இது, சக்ஸஸ் இது. ப்ரிசர்வேட்டிவோ கலரோ செயற்கையான வண்ணங்களோ எதுவுமே சேர்க்கறது இல்லை. எல்லாமே இயற்கையாக என்ன அந்த பொருள் எப்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுதானியங்களை வந்து எப்படி மதிப்பு கூட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இன்றைய காலங்களில் சிறுதானியம் வந்து எல்லாருக்கும் ஒரு அதிகமான தேவை உள்ள ஒரு பொருள் ஆகிடுச்சு. ஏன்னா நோய்கள் நிறையா இருக்கிறதுனால எல்லோரும் வந்து இயற்கை நாடி வர்றாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து சிறுதானியம் தான் நோய் நீக்கிறதுக்கு. அதனால் வந்து அந்த சிறுதானியத்தை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி வந்து பாரம்பரியமான திணையரிசி வச்சு இப்போ நம்ம எப்படி லட்டு செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்னதை இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறோம். 1 கிலோ திணையரிசி நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி 1 கிலோ திணையரிசிக்கு என்னென்ன எவ்வளோ அளவுன்றதை சொல்கிறேன். திணையரிசி முழுசாக 1 கிலோ எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ அளவு, இந்த வறுகடலை வந்து 100 கிராம் அளவு அந்த 1 கிலோ அரிசிக்கு தேவையானது. இந்த நெய் வந்து 250 கிராம் இடையில், எல்லாமே நாங்கள் அளந்து தான் போடுவோம். அளவு சீரான அளவில் தான் கரெக்டாக செய்வோம். அதே மாதிரி ஏலக்காய் வந்து தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு எந்த அளவு தேவையோ ஒரு 10 கிராம் அளவுக்கு, அதுக்கு மேலே போட்டால் அதிகமாக வாசனை வந்துடும், நம்ம உணவுக்கு வந்து சரி இருக்காது. அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம திணையரிசியை வந்து நேரடியாக அப்படி பண்ண முடியாது, அதை வந்து வறுத்து மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த இயந்திரத்தை தான் பயன்படுத்த போகிறோம். இந்த இயந்திரத்தோட பேர் வந்து உருளி ரோஸ்டர் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஈவனாகவும் ஒரே மாதிரியாகவும் வறுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. கேஸ்லேயும் மின்சாரத்துலேயும் இயங்குறது.
அது தன்னாலேயே அது சுழண்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கை வச்சு அடிக்கடி தள்ள தேவையில்லை. அதனால் வந்து ஒரு பக்கம் முருகலாவும் இன்னொரு பக்கம் வேகாத மாதிரி இருக்காது. அதனால் எல்லா பக்கமும் வந்து சமமான அளவில் சூடியேறி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இயந்திரம். அதனால தான் இதை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த இயந்திரத்தை பற்ற வச்சிட்டோம், ஆன் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து அதில் சூடு ஏறிக்கிட்டு இருக்கு அந்த தகட்டில். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இது சூடு ஏற விடணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நமக்கு ரெடி ஆகும். அதனால் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி இதை நம்ம பற்ற வச்சு ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த தேவையான அளவு ஹீட் வந்து அந்த இதில் அந்த சுற்று எல்லா பக்கமும் வந்துடும். இப்போ நம்ம சூடு ஏறிடுச்சு நம்மளோட இயந்திரம். இப்போ நம்ம இதில் எடுத்து அந்த 1 கிலோ திணை அரிசியை வந்து நம்ம இதில் போடுறோம். இப்போ போட்டாச்சு. இப்போது முழுமையாக அந்த அரிசியை போட்டோம். இப்போ தேவையான அளவு அந்த சூடு ஏறிட்டுருக்கு. இப்போ நம்ம பரவல் ஆக்கி விட்டுட்டு, ஏன்னா ஒரு பக்கமே இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக சூடு ஒரு பக்கம் ஆகும், ஒரு பக்கம் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து அதுவே வந்து சுழற்சி முறையில் பண்ணி விடுறதுக்கு இந்த அமைப்பு ஒன்று இருக்குது இந்த இயந்திரத்தில். இந்த இயந்திரத்தில் நம்மளும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா அதுவே இயற்கை ஆட்டோமேட்டிக்காக இது சுழற்சி முறையில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே இறக்கி விட்டுக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டை மேலே எடுத்து விட்டுக்கலாம். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம பொருளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த இதை இறக்குறது பண்ணுறது, அப்புறம் லேசாக அப்பப்போ இது பரவலாக ஒரு மரத்தாலான ஒரு தரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும், அது பரவலாகவும் ஆகும். நம்ம எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கலாம். எடுத்து தானியத்தோட அந்த அளவை பார்த்துக்கிறதுக்கு இந்த நம்ம கட்டையை பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்த அளவுக்கு சூடு ஏறி இருக்குன்றது அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் நல்ல மனம் வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். மனம் வந்து ஓரளவுக்கு அந்த வாசனை தெரியும், திணையோட வாசனை நல்லா வறுத்ததுக்கப்புறம் தெரியும், லேசாக நிற மாதிரி இருக்கும். அந்த அளவுலே நம்ம வந்து நிறுத்திட்டு அந்த தானியத்தை எடுத்துடணும். இப்போ நம்ம இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நல்லா நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி கைகளால் லேசாக பண்ணி விட்டுக்கலாம். அதிகமான அளவு தானியம் போட்டோம்னா அதுவே சுழற்சியில் சுற்றிக்கிட்டு இருக்கும், நம்ம தள்ளத்துக்கு தேவைப்படாது. இது குறைந்த அளவு தானியம் நம்ம 1 கிலோன்றது போட்டதுனால கொஞ்சம் அடிக்கடி நம்ம வந்து அதை சுழற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் அது ஏன்னா அது வந்து ஓவர் ஹீட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து இந்த இயந்திரம் வந்து 5 கிலோலேருந்து 15-25 கிலோ வரைக்கும் அளவுகளில் கிடைக்கும், வேறு வேறு அளவுகளில். இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து 10 கிலோ அளவுக்கு இயந்திரம். ஒரு முறைக்கு வந்து 10 கிலோ வந்து அதுவாக வறுத்துறோம் அந்த அமைப்பு உள்ளது. இப்போ நம்ம கம்மியான அளவு தானியங்கள் இதில் போடுறதுனால கொஞ்சம் கவனமாக கிட்டே இருந்து பார்த்து செய்யணும். அதிகமான 10 கிலோ தானியமெல்லாம் போட்டோன்னா நம்ம அதிகமாக பார்க்க தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுழற்சியில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் முழுவதும் கூட கண்டினியூஸாக அதை வறுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு முறை சூடு ஏறிடுச்சுன்னா அந்த சூடு வந்து நீடித்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிளேட்டில். ஏன்னா அவ்வளோ உறுதியான கனமான அந்த இண்டாலிய பிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். இது வந்து இந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள இயந்திரம். அது இதை நம்ம பயன்படுத்தி இப்போ செஞ்சிட்ருக்கோம் தொடர்ச்சியாக நாங்கள். எங்களுக்கு இது வந்து இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு முறையில் செய்யக்கூடிய அந்த இது இருக்குது. ஏன்னா கைகளில் அதிகமான அளவு நம்ம வறுக்கும்போது நம்மளால் செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து ஒரே மாதிரி ஈவன் ரோஸ்டிங்கும் பண்ண முடியாது, அந்த அமைப்பு நம்மளுக்கு கிடைக்காது. இப்போது திணை அரிசி வந்து நமக்கு எல்லாம் வந்து நல்லா பரவலாக வறுத்தாச்சு, நல்ல மனம் வந்துருச்சு. அந்த மனம் தான் இதுக்கு வறுத்துது அப்படின்றதுக்கு ஒரு அளவுகோல். நம்ம இப்போ நல்ல மனம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டோம். இப்போ நம்ம அதை மிஷின்லேருந்து எப்படி வெளியில் எடுக்கிறோன்றதை இப்போ நம்ம அதை உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த அமைப்பை மேலே எடுத்து நிறுத்திடலாம் தேவையில்லாத டைமில். அப்புறம் இந்த சென்டரில் ஒரு இந்த மாதிரி ஒரு 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 அமைப்பு இருக்கும், ஒரு கைப்பிடி மாதிரி. இந்த கைப்பிடியை நம்ம மேல் பக்கமாக எடுத்தோம்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த துளைவழியாக அரிசிகள் ஃபுல்லாக கீழே வரும். திணை அரிசியை வறுத்ததை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வறுத்த அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் இருக்குது. இதை பாருங்கள்,
இந்த மாதிரி அளவில் வறுத்துக்கிறணும். வறுத்துக்கிட்டு இதை நம்ம தேவையான அளவு அந்த வறுகடலை இதில் கூட கலந்து, வறுகடலை வறுக்க தேவையில்லை, ஆல்ரெடி அது வறுத்ததுனால அது வறுக்க தேவையில்லை, இதோட கலந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறோம். மிஷினில் வசதி இல்லாதவங்க மிக்சியில், வீட்டில் செய்கிறவங்க கொஞ்சமாக பண்ணுறவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம். நாங்கள் மிஷின் சொந்தமாக வச்சுருக்கிறதுனால எங்கள் மிஷினில் நாங்கள் அரைச்சிக்கிறோம். அரைச்ச பவுடர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி ஆகிடும் அரைச்சிங்கன்னா பவுடரு, ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக குறைக்குறப்பாக அரைக்கணும். அப்போ தான் லட்டு வந்து தொண்டையில் ஒட்டாமல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் அந்த ஒரு கிலோ அளவு மாவை வந்து அரைச்சிட்டோம் தேவையான அளவு போட்டு. இப்போ இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை இருக்குது, அந்த நாட்டு சக்கரையும் நாங்கள் மிஷினில் எங்களோட மிஷினில் அரைச்சிடுவோம். அரைக்கும்போது அதில் தேவையான அளவு ஏலக்காயை வந்து இதில் கலந்து அரைச்சிடுவோம். அதனால் ஏலக்காய் வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பவுடர் வந்து நாட்டு சக்கரை வந்து இந்த பவுடர் ஃபார்ம் அரைச்சிடுறோம். இப்போ அதுக்கு வந்து நெய் வந்து காய்ச்சி ஊற்றணும். நம்ம சூடான நெய்யை அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டவ்வை பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சு அதை ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஸ்டூடியோ ஏறிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த இந்த திணை மாவு அளவுக்கு தேவையான 250 கிராம் நெய்யை வந்து ஒரு சூடான அந்த கடாயில் அந்த நெய்யை வந்து இப்போ மாற்றுறோம். அதை இது வந்து கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா உருகி நெய் ஃபுல்லாக அந்த இது உருகினதுக்கப்புறம் அந்த நெய்யை எடுத்து நம்ம அந்த திணையை மாவில் சேர்க்கணும். இப்போ கடையில் நெய் வந்து சூடாகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த திணை மாவு கூட அதை நம்ம அரைச்சி வச்சா அந்த சர்க்கரை ஏலக்காய் கலவையை வந்து இதில் கலக்கிறோம். இப்போது சர்க்கரையும் மாவையும் நம்ம நல்லா சரிசமமாக கலக்கிறோம். எல்லா பகுதியிலையும் வர்ற மாதிரி நம்ம சர்க்கரையை வந்து கலந்துக்கிறோம். மாவில் கலக்கினதுக்கப்புறம் அந்த உருக்குன நெய் எடுத்து நம்ம இப்போ இதில் போட்டு அதையும் சேர்த்து இன்னொரு வாட்டி கலக்கணும். அதுக்கு நம்ம அந்த நடுவில் ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துகிறோம். இது அந்த மாவுக்கு நெய் ஊற்றுற அளவுக்கு. இப்போது நெய்யை நல்லா தொட்டு பார்க்குறோம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அந்த நெய் எடுத்து நம்மளோட அந்த சர்க்கரையும் மாவும் கிண்டி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் இந்த நெய்யை வந்து நடுவில் ஊற்றுறோம். சூடான நெய்யை, இதுதான் அது கூட அளவு. இப்போ பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கிறோம். இதை பொன்னிறமாக வறுத்துட்டு ரொம்ப முருகலாக வறுத்துடக்கூடாது. பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த இது அந்த வறுத்த முந்திரியை எடுத்து இப்போ நம்ம அந்த திணை நெய் கூட சேர்க்க போகிறோம். சேர்த்து மொத்தமாக கிளறி அதை அப்படி சூடு பொறுக்கிற சூடு கை பிடிக்கிற சூடு வரும்போது அதை சூடோட லட்டுகளாக நம்ம அதை பிடிச்சி திரையில் அடிக்கிடுவோம். அதை நம்ம உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். முந்திரி இப்போ தேவையான அளவு வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்த முந்திரி எடுத்து அந்த மாவு கூட சேர்க்குறோம். இப்போ நம்ம அந்த மாவை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து சமமாக எல்லா பகுதியிலையும் சர்க்கரை நெய் எல்லா பக்கமும் பரவலாக வர்ற மாதிரி வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிட்டு இதை இன்னொரு அடுத்த லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாவு மாற்றிக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லட்டு பிடிச்சி எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும், சௌரியமாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஒரு டப்பை எடுத்துக்கணும். ஒரு டப்பு கொண்டு வரணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த மாவை நம்ம மாற்றுறோம். மாவு இப்போ ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு. நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு அந்த சூடு ஆயிடுச்சு. இப்போ இந்த லட்டு பிடிக்கிற ப்ராசஸை வந்து இந்த அம்மா பண்ணுறாங்க. எங்ககிட்ட வந்து இவங்க வந்து ஒரு 7 வருஷ காலமாக எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்போ எப்படின்னு பாருங்கள். வாங்கம்மா வந்து செய்யுங்க. வாங்க. இப்போ நல்லா கிண்டுறாங்க. கிண்டளவு போதுமான அளவு கிண்டியாச்சு. இப்போ அதை வந்து உருண்டைகளாக எப்படி பிடிச்சி எந்த அளவில் ஒரே சம அளவில் பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க நீண்ட காலமாக செஞ்சிட்ருக்கிறதுனால நாங்கள் ஒரு கையில் அளவுக்கு வர்ற அளவுக்கு
பிடிச்சி எடுத்து கரெக்டாக அப்படி வச்சுருவாங்க. இப்போது நம்ம கிணைமாவு லட்டை பிடிச்சி வச்சிட்டோம். இந்த பவுலில் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அலுமினிய ஃபாயில் பேப்பர் வந்து கடைகளில் கிடைக்குது. இந்த பேப்பரை நம்ம வாங்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த அளவுகளில் துண்டு துண்டாக பண்ணி அதை நம்ம அதில் வந்து சுற்றி வைக்கிறோம். ஏன்னா இது வந்து இதோட கிறிஸ்பினஸ் போகாமே இருக்கும். ரெண்டாவது இதில் வேறு தூசி இதெல்லாம் படாமல் இருக்கும். லட்டு உடையாது. நெய் வாசனை வந்து நீண்ட நாளைக்கு உங்களுக்கு வந்து இது போகாமல் இருக்கும். ரெண்டாவது நம்ம வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இது உடையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் நீங்கள் வெளிநாடுகளுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இது தாக்கு பிடிக்கும். 60 நாள் வரைக்கும் இதோட செல்ஃப் லைஃப் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரை ஃபார்மில் ஃபுல்லாகவே பண்ணுறோம். அதனால் இதோட செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் வச்சுருக்கலாம். கெட்டு போகிறது, ஃபங்கஸ் வர்றது அந்த மாதிரியான எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்கள் எந்த ப்ரிசர்வேட்டிவ் இதில் கலக்கலை. நீங்கள் பார்த்திங்க செய்கிறத முழுக்க முழுக்க இயற்கை முறையில் என்ன இருக்கோ அதே அளவில் தான் பண்ணோம். இதை நம்ம இந்த மாதிரி உருட்டி வைக்கிறோம். இதை வந்து நம்ம இப்போ எப்படி கடைகளுக்கோ இல்லை கஸ்டமருக்கோ கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டில்களில் நம்மளோட பேர் லேபிள் போட்டு நம்ம அதில் அவங்களுக்கு இதில் அடுக்கி கொடுக்குறோம். இதில் இந்த மாதிரி அடுக்கி கொடுக்குறதுனால லட்டுகள் வந்து உடையாமையும் நீண்ட நாட்கள் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி லட்டுகளை உள்ள அடுக்கி நம்ம விற்பனைக்கு கொடுக்குறோம். நம்ம வாங்கிட்டு போகிறவங்களும் நீண்ட நாள் வச்சுக்கிட்டு அவங்க பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுக்கு இது ஒரு சௌகரியமான இந்த மாதிரி அமைப்பில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணி கொடுக்குற லட்டு இது பாரம்பரியமான இந்த திணை அரிசியில் வந்து பெரும்பாலான பேர் என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரெடியாக சாப்பிடக்கூடிய வகையில் உகந்த வகையில் உடனடியாக சாப்பிட்ற மாதிரி நம்ம கையில் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதில் வந்து நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. அதிகமான கால்சியம் இருக்குது, அதிகமான மினரல்ஸ் இருக்குது. இந்த உணவை நம்ம அதிகமான ஃபைபரும் இருக்குது. இந்த உணவை தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த ஆரோக்கியம் வந்து மேம்படும். நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை வாழலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ நம்ம வந்து இன்னொரு பாரம்பரிய அரிசி வகையிலான ரொம்ப சிறப்பு வாய்ந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு கஞ்சி பண்ணுறது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இதில் இப்போது அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ முன்னாடி எடுத்துக்கிறோம். முதல்ல கருப்பு கவுனி அரிசி, அதுக்கு வாசனை சேர்க்கக்கூடிய மிளகு, சீரகம் சிறிதளவு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 5-5 கிராம் 1 கிலோ அளவுக்கு அரிசிக்கு போட்டுக்கிறோம்னா நம்ம 1 கிலோ அரிசி அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ஏராளமான பயன்கள் இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் கேன்சரை தடுக்கக்கூடிய மருந்து இருக்குது. கேன்சர் வராமல் காப்பாற்றக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இதில் இருக்குது. அதிகமான புரதம் இருக்குது, அதிகமான நார்ச்சத்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த அடர்த்தியான அந்த கருமை நிறம் வந்து இதுக்கு வந்து ஒரு சிறப்பு சேர்க்குது. அந்த அடர்த்தியான கருமை நிறம் தான் வந்து அதிகமான ஃபைபரை கொடுக்குது இந்த அரிசி வகைகளுக்கு. இது ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட அரிசி. இப்போ இது ஃபர்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்பிடன் அப்படின்னா தடை செய்யப்பட்ட அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும். அந்த மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த அரிசி வகையில் மன்னர்களும் பெரிய நிலச்சொந்தார்கள் இவங்க மட்டுமே அதை எடுத்துக்கணுன்றதுக்காக விவசாயிகள் யாருமே அதை பயிரிடக்கூடாதுன்னு தடை வீசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நாட்களில் எல்லோரும் இதோட மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதிலேருந்து மிக அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அதிகமான நார்ச்சத்து, அதிகமான புரதம் இருக்குது. இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுல மிக பெரிய பங்கு வகிக்கிற ஒரு அரிசியாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் ரிச் தான் அது. அது வந்து இந்த அடர்த்தியான கருமை நிறத்தில் இருக்கிறதுனால அந்த அடர் நிறங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு கடாய வானிலையை சூடு பண்ணி அந்த அரிசியை வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும். ரொம்ப அதிகமான தீயில் வறுக்கக்கூடாது. குறைந்த அளவு தீயில், மிதமான தீயில் வந்து அரிசி பொரியிற அளவுக்கு அதை வறுத்துடணும். வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு இந்த தேவையான அளவு ஒரு 5-5 கிராம் அளவுக்கு மிளகும் ஒரு 10 கிராம் அளவுக்கு சீரகமும் இதில் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை மிஷின் அரைக்க முடியாதவங்க குறைந்த அளவு செய்கிறவங்க வந்து வீட்டில் நம்மளோட மிக்சியிலே வந்து அதை வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைக்கணும். அப்போ தான் கஞ்சி வந்து பதம் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. வலுவலுண்டு அந்த அளவுக்கு அரைச்சிடக்கூடாது. அரைச்ச மாவை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். அரைச்சி அரைச்சிக்காச்சும்
நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம் இப்போ நம்ம அரைச்சது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, இந்தளவுக்கு கொரகொரப்பான பதத்தில் கொஞ்சம் புட்டு புட்டு மாவு அளவுக்கு ரவை பதத்தில் அரைச்சிக்கிறணும். அப்போ தான் கஞ்சி வந்து உங்களுக்கு வந்து குடிக்க ஏதுவாக இருக்கும். இந்த அளவு அரைச்ச எடுத்து அந்த மாவை எடுத்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல போகிறோம். இந்த மாதிரி டப்பாவுகளில் அடைச்சி நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நீண்ட நாள் வந்து இது கெடாமல் இருக்கும். ஒரு இந்த மாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 300 ml தண்ணிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவை எடுத்துக்கிட்டு அந்த மாவை அதில் கரைச்சி ஸ்லோவாக சிம் அளவில் வச்சு அடுப்பை வந்து குறைந்த தீயில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அப்படியே பாதி அளவுக்கு தண்ணி வற்றும்போது கஞ்சிப்பதம் வந்துடும். இறக்கி ஆற வச்சு மிதமான சூட்டில் சாப்பிடலாம். வேறு எதுவும் இதில் சேர்த்துக்கிற தேவையில்லை. இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகுந்த பயன்கூடியது. அது இல்லாமல் நிறைய அதில் வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும்.